In this video, I will show you how to use auto reframe. Auto reframe எப்படி பயன்படுத்துறது என்பதை நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்ட போறது. So just auto frame என்பதை நான் இப்ப கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணுடைய இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி இருக்கும். So input என்ற இடத்துல கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான ஃபைலை வந்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்ப என்னுடைய ஃபைலை வந்து ஆட் பண்ணி போறேன். ஆட்டோ ஃப்ரேம் ஓகே. ஸோ இந்த டைகரை பார்த்தீங்கன்னா நான் இப்போ ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இது மூவ் ஆகி சில இந்த இடத்துலேருந்து அது இங்கே வரைக்கும் வருது. ஸோ இந்த வீடியோவை வந்து நான் இந்த டைகரை மட்டும் வந்து நான் வந்து கேப்சர் பண்ணணும். ஸோ நான் இப்போ இதில் வந்து சைஸ் இதில் இருக்கிற 9.6 1/1.1 இன்ஸ்டாகிராம் சைஸ், அது போல் ஃபேஸ்புக் 9.0 ஸ்டோரி புக் சைஸ் பில் இதில் அண்ட் 4.3. ஸோ இதில் நான் 1/1 இன்ஸ்டாகிராம் சைஸை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே இதில் வந்து அனலைஸ் என்றதை கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். இந்த டைகர் எங்கெங்கே போகுதோ அங்கேயெல்லாம் வந்து இந்த பாக்ஸ் வந்து போகுது. ஓகே, நான் இப்போ இந்த பாக்ஸை கொஞ்சம் இங்கே கொஞ்சம் இந்த மூவ் ஆகுறேன். ஸோ இந்த டைகர் எங்கெங்கே போகுது அங்கெங்கெல்லாம் இந்த வீடியோ வந்து எனக்கு அந்த வீடியோ டைகர் இருக்கிற வீடியோ மட்டும் வரணும். ஸோ ஸோ இது இந்த இடத்துல வரும்போது ஸோ கொஞ்சம் நான் இந்த பாக்ஸ் எங்கே காக்கிறேன் அதை போல். ஓகே, இங்கே வரும்போது கொஞ்சம் இங்கே காக்கிறேன். ஸோ இது எங்கெங்கெல்லாம் மூவ் ஆகுது அந்த இடத்துக்கு நான் இந்த பாக்ஸை வந்து மூவாக்குறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மூவாக்கும்போது இந்த இடத்துல வந்து ஸோ இந்த ஆரஞ்சு கலரில் வந்து இது செப்பரேட்டாக வந்து டார்கெட் பண்ணி காட்டுது. ஸோ அது போக நான் நினைப்பேன். ஸோ இது எங்கெங்கெல்லாம் போகுது எனக்கு அந்த இடத்த மட்டும் டார்கெட் பண்ணி போடுறோம் இந்த பேக்ரவுண்ட் இல்லாமல். ஓகே, ஸோ இதில் வந்து எனக்கு இந்த மோஷனை ஃபாஸ்ட் பண்ணிக்கொள்ள முடியும் அல்லது ஸ்லோ பண்ணிக்கவும் முடியும். ஓகே, இப்போ நான் இதை ப்ளே பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா விளையுது அந்த வீடியோ மட்டும்தான் வந்து வந்திருக்குது. நான் செலக்ட் பண்ண ஏரியா இடம் மட்டும்தான். ஸோ இதை அப்படியே உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல எக்ஸ்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணி இதை ஃபைல் எந்த இடத்துல நீங்கள் சேவ் பண்ணணுமென்றதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ லொக்கேஷனை கிளிக் பண்ணி ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா வந்து இது சேவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் ஆட்டோ ஃபேவ் வந்து பண்ணுறது எந்த ஒரு வீடியோவையும்.